உல்லாசமாக இருக்கும் வீடியோவை காட்டி மத்திய அரசு அதிகாரியிடம் ₹2.5 லட்சம் பறித்த பெண், மேலும் ₹10 லட்சம் கேட்டு மிரட்டியதால் கூட்டாளிகளுடன் சிக்கினார். இந்த மாதிரி எத்தனை நியூஸை ரெகுலராக நியூஸ் பேப்பர்ஸில் படிக்கிறோம். இந்த வீடியோ காட்டி மிரட்டுறது, சொல்லிடுவேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறாங்களோ, உங்கள் வீடியோவை நான் கேப்சர் பண்ணிட்டேன், உங்களை மாட்டிவிட போகிறேன், உங்கள் நிர்வாண படம் என்கிட்ட இருக்குது, நீங்கள் தப்பு பண்ண வீடியோ என்கிட்ட இருக்குது, இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னாலும் ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகாத. நீ ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிட்டுனா என்ன ஆகும், தவறான முடிவுகள் எடுப்பேன், தப்பான டெசிஷன்ஸ் எடுத்துருவேன். அப்போ என்ன ஆகும், பிரச்சனை, சின்ன பிரச்சனை என்ன ஆகிடும், பெரிய பிரச்சனை ஆகிடும். இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன சொல்லணும், ரிலீஸ் பண்ணிக்கோ, என்ன பண்ண போறியோ பண்ணிக்கோ, செஞ்சுக்கோ. ஏன்னா நீ தப்பே பண்ணியிருந்தாலும் இந்த தப்பை காட்டி நான் பண்ணிவிடுவேன், உன்னை இது பண்ணிவிடுவோம் அதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு உங்களை மேலும் 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 மன உள்ள செல்ல போட்டுறக்கூடாது. இப்போ ரீசெண்டாக படித்த நியூஸ் என்னாச்சு, காரைக்காலில் இருக்கிற ஒருத்தர் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு லேடியோட இருக்கிறாரு, அந்த அம்மா வீடியோ எடுத்து அவர்கிட்ட மிரட்டுறாங்க, 10 லட்சம் கேட்குறாங்க காசு. யார் அப்பா விட்டு போனோம், எதுக்கு உழைச்ச பணத்தை ஏங்க ஒருத்தரோட அச்சுறுத்தலாலோ பயத்தாலோ எத்தனை பேர் இங்கே தொலைச்சிக்கிட்டு இருப்பீங்க? யார் யாரெல்லாம் உங்களை மிரட்டுறாங்களோ, ஒன்று உங்ககிட்ட காசு எதிர்பார்க்குறாங்க, இல்லை வேறு ஏதோ ஃபேவர் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஃபேவர் உங்களால் பண்ண முடியும்னா பண்ண முடியும்னு சொல்லுங்கள். அப்படி உங்களால் பண்ண முடியாதா, யூ டூ எனி திங் ஒடவை யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டே இருங்க. பயப்பட என்ன பண்ணுவாங்க, உங்களை இன்னும் தலை மேலே ஏறி உக்காந்து சவாரி பண்ணி உங்களை கொட்டி உங்களை காலி பண்ணுவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நிமிஷத்துலேருந்து வென் எவர் பீப்புள் ட்ரை டு பிளாக்மெயில் யூ, ஒரு வீடியோ காட்டி ஃபோட்டோ காட்டி முதல்ல தைரியத்தை கையாளுங்க, சோ வாட்டுன்னு கேளுங்க, பண்ணா பண்ணிக்கோன்னு சொல்லுங்க, மானம் இன்னும் சூடு சோறுனு இல்லைன்னு சொல்லுங்க. எவ்வளோ நாள் வாழ போகிறோம், 100 வயசு 150 வயசு இருக்கும், ஒருத்தர் 4 பேர் நம்மளை புகழ்ந்து பெரியாளாக்கி என்ன ஆக போகிறோம், இல்லை 4 பேர் காரி துப்பி என்ன ஆக போகிறது, ஒன்றும் ஆக போகிறது இல்லை. உன் மனசு என்ன சொல்லுதுன்னு பாரு. நீ ஏதோ ஒன்று எனக்கு அனுபவிக்கிறேன்னு நினச்சிக்க, எதுக்கு கூடா நட்பு, என்னது கூடா நட்பு, கூடா நட்பு கேடாய் முடியும். உன்னை கெடுக்கிறது வேறு யாரும் இல்லை, உன் நண்பன் தான், உன் நட்பு தான், உன் தோழி தான். அதனால தான் அந்த காலத்துலேருந்தே சொன்னாங்க, சி இஃப் யூ ஹாவ் டு சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பி வைஸ். நல்ல நண்பர்கள் இப்போல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்ல நண்பர்கள் 100 பேரை நீ பார்த்த பழகலை அப்படின்னா அதுலேருந்து யாரோ ஒருத்தரோ இல்லை 2 பேரும் தான் உனக்கு கிடைக்க போகிறாங்க. ஸோ ஆல்வேஸ் பி ஷுர், எந்த மாதிரியான மனிதர்கள் நீ தேர்ந்தெடுக்க போகிற, எந்த மாதிரியோட பீப்புளோட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண போகிற, அதை வச்சு தான் உனக்கு நிம்மதி இருக்கும் போது. யோசிச்சு பாரு, நல்ல பீப்புளோட நீ சேர்ந்துருந்தனா உனக்கு நல்ல விஷயம் வந்திருக்கும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் போயிட மாட்டேன், தேவையில்லாத இவங்ககிட்ட இப்போ சொல்கிறது புரோக்கர்கிட்ட அந்த பொண்ணு வேணும், தேவையில்லாத நண்பர்கள்கிட்ட இந்த பிஸ்னஸ் வேணும் அந்த பிஸ்னஸ் வேணும், இந்த ட்ரேடிங் பண்ண போகிறேன், அந்த காயின் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்காது. ஒன்று நட்பு பார்த்துக்கோ, ரெண்டாவது ஆசையை பார்த்துக்கோ. தம்பி பேராசை பெருநஷ்டம் சொல்லிட்டான், அண்ணன் ஒன்றும் பெருசாலும் புதுசாலும் சொல், பேராசை பெருநஷ்டம். பேராசை என்னன்னா உன் பேருக்காக ஆசைப்படுறது, உனக்கு அது தேவையில்லை, இருந்தாலும் உனக்கு தேவை நாளைக்கு வருமோ நினச்சி ஆசைப்படுறது, தேவையில்லை. அளவாக வாழ்ந்தேன்னா வளமாக வாழலாம், அளவாக ஆசைப்படு வளமாக வாழ். இது ரெண்டு, ஃபஸ்ட்டு என்ன கூடா நட்பு கேடாய முடியும், அடுத்தது அளவில்லா ஆசை என்னவாயிடும், நாசத்தை கொடுத்துரும். மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ரெண்டு விஷயத்தை கட்டுப்படுத்தணும். ஒன்று உன்னோட எண்ணங்களில் வர தீய எண்ணங்களில் கட்டுப்படுத்தணும், எண்ணங்களில் வர தீய எண்ணங்களை. எப்படி தமிழ் கடவுள் முருகர் பக்கத்தில் ஒரு மயில் இருக்கும் பார்த்துருக்கியா, அந்த மயில் காலில் ஒரு பாம்பு இருக்கும் பார்த்துருக்கியா, மயில் எதோட பிரதிபலிக்குது, அழகோட பிரதிபலிக்குது. மயில் எதை காட்டுது, அழகை காட்டுது. நீ வெளியே அழகாக தன்னை ஜொலிக்கணும் அப்படின்னா உன் காலுக்கு அடியில் என்னத்தை நெசுக்கணும், உன்கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸ்லாம் நெசுக்கி போடணும். வயசுக்குள்ள ஆசை வரும், பணம் ஆசை வரும், லாட்ரி சீட் ஆசை வரும், ரேஸ் ஆசை வரும், சரக்கு ஆசை வரும், ஃபிகர் ஆசை வரும், இதெல்லாம் வந்தால் தான் நீ மனுஷன். ஆனால் இது ஆசை வந்தோடனே நீ அதை அப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நீ அறக்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஆசைகள்லாம் ஒரு பாம்பாக நினச்சி அதை அழகாக தூக்கி காலுக்கு அடியில் வச்சு நசுக்கி அந்த மயில் எப்படி நிற்குது கெத்தா, அந்த மாதிரி நீ நிற்கணும். அப்போ தான் நீயும் அழகான மனிதனாக இருப்ப அப்படின்றதான் அதோட பொருள். அப்போது தேவையில்லாத ஆசைகளை காலுக்கு அடியில், தேவையில்லாத நண்பர்களை வீட்டுக்கு வெளியே, பேராசையை வாழ்க்கையிலேருந்தே வெளியே வச்சு அப்படின்னா வாழ்க்கை வளமாகவும் சுகமாகவும் இருக்கும். நன்றி.